السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وقد ورد الخبر عن سيد البشر أنه قال صلى الله عليه وسلم فإنما بعثتم ميسرين ولم تبعثوا معسرين أو كما قال عليه الصلاة والتسليم. பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்திய சஹாபாக்களை பார்த்து உரைத்தார்கள், நீங்கள் நளினமாக நடந்து கொள்வதற்காக வேண்டிதான் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள், கடுமையாக கெடுபடியாக நடப்பதற்கு அனுப்பப்படவில்லை என்று சொன்னார்கள். ஒரு அழகான வாசகம். மக்கள் மத்தியிலே நாம் நடக்கிற போது, அவர்களிடத்திலே பேசுகிற போது, அணுகுகிற போது, செயல்படுகிற போது என்று மட்டும் நாம் நளினத்தை கடைபிடிக்க வேண்டும், கெடுபிடியை கடைபிடிக்கக்கூடாது. நம்முடைய பேச்சில் ஒரு முரட்டுத்தனத்தை கடைபிடிக்கக்கூடாது. அப்போதுதான் நாம் யாரிடத்தில் பேசுகிறோமோ அவர்களுக்கும் நமக்கும் ஒரு நல்ல நெருக்கம் உண்டாகும், இனிய பழக்கம் உண்டாகும். அவர்கள் நம்மோடு, நாம் அவர்களோடு ஒரு அன்பொழுக அந்யோன்யமாக படுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு உண்டாகும். இந்த ஹதீஸை ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது உரைத்தார்கள் என்று கேட்டால், பன்னூற்றுக்கணக்கான சங்கைமிகு உலமா பெருமக்கள் உரைக்க தாங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு ஆராபி மஸ்ஜித் நபவியிலே வருகிறார், வந்து சீக்கிரம் சீக்கிரமாக அவர் சிந்நீர் கழிக்க ஆரம்பித்து விடுகிறார். பள்ளிவாசலனுடைய ஒரு பகுதியிலே சிந்நீர் கழிக்க ஆரம்பித்து விடுகிறார். சத்திய சஹாபாக்கள் என்ன செய்கிறார்கள், அவர் மீது பாய்கிறார்கள். பாய்ந்து ஃபஜரூஹு அவர்களை ஏச பேச ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹுடைய பள்ளிவாசலில் வந்து நீ சிறுநீர் கழிக்கிறாயா, பள்ளியினுடைய உள்பகுதியிலே ஒரு பகுதியிலே நீ சிறுநீர் கழிக்கிறாயா என்று அவர்கள் அதட்ட ஆரம்பித்து விட்டார்கள். பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த சபையில் இருக்கிறார்கள். உடனே சத்திய சஹாபாக்களை அமைதிப்படுத்துகிறார்கள். அமைதிப்படுத்திவிட்டு அவரை சிந்நீர் கழிக்க நீங்கள் அனுமதியுங்கள் தௌஹு என்று சொல்கிறார். அவர் முழுமையான முறையில் சிந்நீர் கழித்து முடிக்கிறார். பின்னர் சத்திய சஹாபாக்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துரைத்தார்கள், ஃபைன்னமா புஇஸ்தும் முயஸ்ஸிரீன வலம் துபாசு முஅஸ்ஸிரீன. அழகான வாசகம். நீங்கள் நளினமாக நடக்கத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறீர்களே தவிர, கடுமையாக கெடுபடியாக நடந்து கொள்ள நீங்கள் அனுப்பப்படவில்லை என்கிற அந்த வார்த்தையை பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்திய சஹாபாக்களிடத்தில் எடுத்துரைத்து மென்மையை, நல்ல தன்மையை போதித்ததற்கு பின்னாலே அந்த ஆராபி சஹாபியை அழைத்து, அப்போது இன்னும் அவர் இஸ்லாத்திற்கு வரவில்லை, அந்த பின்னால் அவர் இஸ்லாத்திற்கு வருகிறார். அவரை அழைத்து சொல்கிறார்கள் பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த பள்ளிவாசல்கள்லாம் எதற்காக வேண்டி கட்டப்பட்டிருக்கின்றன என்று கேட்டால், அல்லாஹுவை திக்ரு செய்யவும், அல்லாஹுவை தொழவும், இறைமறையை ஓதவும், இது போன்ற நல்ல அமல்கள், வணக்க வழிபாடுகளுக்காக வேண்டிதான் இந்த பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டிருக்கிறது. எனவே இங்கே எந்த அசுத்தமும் செய்யக்கூடாது அன்பு நண்பரே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே எடுத்துரைக்கிறார். இது சம்பவம் அருமை பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் பல தடவை கேள்விப்பட்டிருக்கிறோம். அங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த அணுகுமுறை, அவர்களுடைய இந்த இனிய இதோபதேசம் இந்த ஆராபினுடைய உள்ளத்தில் ஒரு பெரும் மாற்றத்தை, கிளர்ச்சியை ஏற்படுத்துகிறது. பின்னால் அவர் இஸ்லாத்துக்கு வருகிறார். இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னாலே பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பேசும்போதெல்லாம் அவர் எப்படி பேசுவார் தெரியுமா, பி அபி அந்த உம்மி யா ரசூலுல்லாஹ் என்று பேசுவார். அல்லாஹுடைய திருத்தூதரே, நான் மட்டுமல்ல என்னுடைய தாய் தந்தை எல்லோருக்கும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். ஒரு ஆராபி, ஒரு நாட்டுப்புற ஆராபி, பள்ளிவாசல்லையே ஒரு பகுதியில் வந்து சிந்நீர் கழிக்கின்ற ஒரு ஆராபியினுடைய உள்ளத்திலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்தளவுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் என்றால், அந்த மாற்றம் எதனால் ஏற்பட்டது, இந்த மென்மையான தன்மையினால்தான் ஏற்பட்டது. நம்மிடத்திலையும் அந்த நளினமான தன்மை வேண்டும் என்பதற்காக. இன்னொரு விஷயம், அவர் அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறார். அவர் இஸ்லாத்திற்கு வருகிறார், துவா செய்கிறார், அல்லாஹும் மரஹம்னி வ முஹம்மதா வலா தரஹம் அபதா, ஒரு துவா கேட்டுவிடுகிறார்.
யாரெல்லாம் எனக்கும் இந்த முகமதுக்கும் ராமத்து செய், வேறு யாருக்கும் ராமத்து செய்யாது என்று ஒரு வார்த்தையை வரை சொல்கிறார். இதையும் சஹாபாக்கள் கேட்கிறார். அப்போதும் பெருமானார் நபிகள் நாமிஸ்லாசம் அவர்கள் அவருக்கு அறிவுறுத்துகிறார்கள், இப்படி கேட்கக்கூடாது, எனக்கும் உங்களுக்குமாக என்றெல்லாம் கேட்கக்கூடாது, அத்தனை மூமினான முஸ்லீமான எல்லோருக்கும் நீங்கள் அவருடைய ரஹமத்துக்காக கேட்க வேண்டும், யாருன்னா அனைவருக்கும் நீ ரஹமத்து செய்வாயா. அத்தோடு அன்பான பெருமக்களை அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்? யாரை சொல்ல மத்தஸா கியாம நாள் எப்போது என்று கேட்கிறார். கியாம நாள் எப்போது என்று கேட்கிறார். பெருமானார் நபிகள் நாம்ஸ்லாஸ் அவர்கள் மறுபடியும் அவரை பார்த்து வினவுகிறார், கேள்விக்கு கேள்வியாக வினவுகிறார்கள். மமா ஆதத்தலா, கியாம நாளுக்காக நீங்கள் என்ன தயார் செய்திருக்கிறீர்கள், நீங்கள் என்ன தயார் செய்திருக்கிறீர்கள் என்று கேட்கிற போது அவர் சொல்லுகிறார், இன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, நான் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய திருத்தூதரையும் நேசிக்கின்றேன் யா ரசூலுல்லாஹ். அப்படியா அந்த மாமன் அஹுபக்த, நீ யாரை நேசிக்கின்றாயோ அவரோடு நீ சுவனபதியிலே இருப்பாய் என்று பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தாய்ப்பு வைத்தது போன்று என்ன செய்கிறார்கள், இந்த வாசகத்தை எடுத்துரைக்கிறார். இவ்வளவு சம்பாஷணை பேச்சுவார்த்தைகள் அதற்கு பின்னால் ஒவ்வொன்றாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இங்கே பார்க்கிறோம் அருமை சகோதரர்களை பெரியவர்களே, அந்த ஆராபியினுடைய அந்த சம்பவத்தில் இந்த நிகழ்ச்சியில் நமக்கு நிறைந்த படிப்பினைகள் நமக்கு கிடைக்கும். அதற்கு பின்னால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், எங்கே அவர் சிறுநீர் கழித்தாரோ அங்கே சட்டமும் சட்ட விளக்கமும் நமக்கு கிடைக்கிறது. எங்கே சிறுநீர் கழித்தார்களோ பல்வேறுபட்ட ரிவாயத்துகள் வருகிறது, அங்கே இருக்கக்கூடிய மண்ணை அப்படியே அள்ள சொல்லிவிட்டார்கள். மண்ணை அள்ள சொல்லி அதற்கு பின்னாலே தண்ணீரை ஊற்றுகிறார். அந்த தண்ணீரோடு அந்த சிறுநீர் எல்லாம் பூமிக்கு அடியில் சென்று விடுகின்றன. பூமிக்கு அடியில் சென்றதற்கு பின்னாலே அங்கே ஸ்மெல் ராயத்த ஹபீசா கரிகா இல்லாமல் ஆகிவிடுகிறது. சில சமயங்களில் வாடை, கெட்ட வாடை வருமல்லவா, அந்த சிறுநீர் வாடை வருமல்லவா, அந்த வாடையும் அங்கே அகற்றப்பட்டு விடுகிறது. ஒரு இடத்துல சிறுநீர் கழிக்கப்பட்டு விட்டால் அது மண் பகுதியாக இருந்தால் அந்த இடத்தை எப்படி சுத்தம் செய்வது என்பதற்கு நான் அந்த சட்ட விளக்கமும் அங்கே கிடைக்கிறது. புகாரி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை பல்வேறுபட்ட தலைப்புகளிலே பல இடங்களிலே கொண்டு வருகிறார்கள். அதில் ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பமாக ஒருவர் மண் பகுதியிலே சிறுநீர் கழித்து விட்டார். ஒரு வீடே, ஒரு குடிசை வீடே இருக்கிறது, அது மண் குடிசை வீடாக இருந்தால் அங்கே சிறுநீர் கழிக்கப்பட்டு விட்டால் அந்த இடத்தை எப்படி சுத்தப்படுத்துவது என்கின்ற ஒரு தலைப்புக்கு கீழேயும் என்ன செய்கிறார்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலே அந்த ஆராபி சஹாபியை பற்றி சொல்கிற போது அவர்தான் காயிலாக இருந்தார், அவர்தான் சாயிலாக இருந்தார், அவர்தான் பாயிலாக இருந்தார் என்று குறிப்பிடுகிறார்கள். மூன்று வார்த்தையை சொல்கிறார்கள். காயில் என்றால் அவர்தான் அல்லாஹு மர்ஹம்னி வ முஹம்மதா வலா தரஹம் அகதா என்கிற காயில், சொல்லக்கூடியவர் என்ற அர்த்தம். சாயில் என்றால் என்ன அர்த்தம், அவர்தான் கேள்வி கேட்டார் மத்தசா கியாமனால் எப்போது என்று. பாயில் என்றால் யார் என்றால் அவர்தான் சிறுநீர் கழித்து பவுல் கழித்தவர். அந்த ஆராபியை பற்றி சொல்கிறது இந்த மூன்று வார்த்தைகளே, இந்த மூன்று வார்த்தைகளே அந்த ஹதீஸ் விரிவுரையாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். காயில், சாயில், பாயில். காயில் என்றால் அந்த துவாவை சொன்னவர், சாயில் என்றால் அந்த கேள்வியை இந்த வினாவை விடுத்தவர், பாயில் என்றால் பவுல் கழித்தவர், மூத்திரம் கழித்தவர். மூத்திரம் கழித்ததினால் ஏற்பட்ட அந்த சட்டங்கள் தெரிகின்றன. அதே போன்று சுவால், அவர் சுவால் கேட்டதினால் நமக்கு ஒரு பதில் கிடைக்கிறது. ஆமாம், நாமும் அல்லாஹ் ரசூலை நேசித்தோம் என்றால் நாம் அந்த அல்லாஹ் ரசூலோடு எங்கே இருப்போம், மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய லிக்கா நமக்கு கிடைக்கும் அல்லவா, அந்த பாயிண்ட் நமக்கு கிடைக்கிறது. அதே போன்று காயில், அவர் அப்படி துவா கேட்டதன் மூலமாக பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்தினார்கள்லவா, நீங்கள் துவா கேட்பதாக இருந்தால் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக மட்டும் நீங்கள் கேட்கக்கூடாது, உங்களை சார்ந்தவர்களுக்காக மட்டும் கேட்கக்கூடாது, உலக மூமினா ஆண்கள் பெண்கள் அனைவருக்காக துவா கேட்டால்தான் அந்த துவா கபூலாகும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையுமே அங்கே நமக்கு சட்ட விளக்கம் கிடைப்பதோடு இறுதியாக முத்தாய்ப்பாக ஃபைன்னமா புஸ்தும் முயஸ்ஸிரீன வனம் துபாசு முஹஸ்ஸிரீன, நாம் எந்த நேரத்திலையும் சட்டங்களை எடுத்து சொல்கிற போது நீங்கள் எப்படித்தான் சொல்ல வேண்டும், மென்மையாகத்தான் மார்க்க சட்ட விளக்கங்களை சொல்லுகிற போதும் கூட அதை கடுமையாக சொல்லக்கூடாது. வரம் துபாசு முஹஸ்ஸிரீன, அதையும் ஒரு அன்போடு ஒரு பாசத்தோடு. ஒருவர் ஒரு தவறு செய்தார் என்றால் உடனே அவரை நேரடி, மனுஷன் இப்படி பண்ணுறீங்களே, இவ்வளோ நாளாச்சு முஸ்லீமாக இருக்குது இப்படி பண்ணுறீங்களே என்று நாம் கேட்டுவிடக்கூடாது. நாம் அவரை தனியாக அழைத்து அவரிடத்தில்
தாங்கள் இப்படி நடந்து கொண்டால் நல்லா இருக்குமே, மார்க்கத்தில் இப்படி விஷயங்கள் இருக்கிறது என்று சொல்லும்போது தான் அதை அவர் ஏற்பார். நாம் தடாலடியாக அவரிடத்தில் பேசினோம் என்றால் அவர் எதிர்த்து கொள்வார், அந்த விஷயத்தை அவர் பொருட்படுத்த மாட்டார். இதையும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அழகிய வாசகம் மூலமாக நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். சொன்ன பிரகாரம் கேட்ட பிரகாரம் செயல்படுவதற்கு அல்லாஹ் ரப்பு நம் எல்லோருக்கும் நல்ல புரிவானாக. வாஹிர் தாவரன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.